பொன்னம்பராவதி அருகே கண்டவராயன்பட்டியில் ஸ்ரீ ஆதிப்பாட்டி அம்பாள் பெரும்பூசை படப்பு சம்பந்தமாக 4ஆம் கட்ட ஆலோசனை குழு கூட்டம் இன்று கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் தாய் கிராமமான கண்டவராயன்பட்டியில் 13 பங்காளிகள் ஒன்றிணைந்து 4ஆம் கட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் விதமாக புதிய நிர்வாகிகள் தேர்வு, தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு மற்றும் பெரும்பூசைப்படையில் விழா எந்த தேதியில் நடத்துவது, எந்த மாதத்தில் நடத்துவது என்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் கண்டவராயன்பட்டி, நடுவிக்கோட்டை, புதுப்பட்டி, செண்பகம்பேட்டை, நெடுமரம், சதுர்வேதமங்கலம், காலாப்பூர், சிங்கமுனாரி, சொக்கலிங்கபுரம், மல்லாகோட்டை, கட்டாணிப்பட்டி, அழகமா நகரி, பிடாரம்பட்டி உள்ளிட்ட 13 பங்காளிகள் சார்பில் ஒருமனதாக கூட்டத்தில் கலந்து பேசி முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டவராயன்பட்டி ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் காடப்பிள்ளை ஐயனார் கோவில் சன்னிதானத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 13 பங்காளிகளும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தின் முன்னதாக ஐயனார் மற்றும் வல்லநாட்டு கருப்பர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்பு பிரசாதம் வழங்கப்பட்டது.